தலைவர் எப்படி பேசறீங்க ஐயா? வணக்கம் சார். வணக்கம். கடல் மூணு மாசம் சென்னை தண்ணி வந்து போகுது, இது வரைக்கும் வந்து போகுது. அப்ப நாங்க அந்த வலை படகுகளை எங்க வைக்க முடியும்? காதல ஓட நீங்க பேசுறது எங்க வைக்க முடியும்? அந்த வலை படகெல்லாம் அந்த இடத்த நாங்க கொடுத்துட்டு எங்க போவோம்? வேறு பேர் சொல்லக்கூடாது. இது வந்து புறம்போக்கு இடம் தான், ஆனாலும் அவரு வேலூர் ஆள் கேட்கிறாரு. அவரு அவரு அராஜம் பண்றாரு. அராஜம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க எங்க போவோம்? கடல் கிட்ட வீடை கட்டி கொடுத்துருக்கேங்க, அதை உடஞ்சி உழுவுது. சரிம்மா, நாலு நாளைக்கு இருக்குமா? நாங்க பாருங்க, அங்க பாருங்க. அப்படியே She says, this land where we are standing here, it's a government Porambok land. Fishermen are using it. They are parking the boat, keep the net safely, and it has been enjoyed by them for years together. One gentleman came here and is claiming that this property belongs to him. Therefore, she says some redressal for this. We'll look into it. மீனவர் சமுதாயம் முழுசும் இதே மாதிரி தான் இருக்குது. கடலோர பகுதி இப்படியே தான் இருக்குது. எங்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாரு. அவரே இருக்கார, எங்களை வந்து ஒரு காலமாவது புயலுக்கு வந்து பார்த்திருக்காரா? During cyclone, sir, Nivar cyclone, I came and visited the area and gave relief to them. That she is referring. Hello? Yama? ஹலோ, நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் சார், ஒரே ஒரு க்வெஸ்சன். நவ ஒரே ஒரு க்வெஸ்சன் ஆஸ்க் देम. I have come here to understand what they go through, what their problems are, what are their issues. தலைவர் வந்து உங்களை சந்திச்சு உங்களுக்கு உள்ள என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்வு காண்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, நாங்க வந்து என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, அந்த கருத்தை கேட்கறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. பட் தேர் இஸ் ஒன்லி சோ மச் ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் பை ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ். அதாவது நீங்க கேள்வி கேட்கறதுனால நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் சம்திங்ஸ் கேன் நாட் பி ஸ்போக்கன். சிலது வந்து பேச முடியாது, ஆனா நீங்க சொல்ற கருத்தை பார்க்கும்போது இந்த மீனவர்களுடைய பிரச்சனை தெரிய வருது. சம் எக்ஸ்பீரியன்சஸ் கேன் நாட் பி எக்ஸ்பிளைன்ட். உங்களுடைய சில அனுபவத்தை வந்து நீங்க விளக்கமா வெளியில சொல்ல முடியல. சோ ஐ நீட் ஒன் ஃபேவர் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட இருந்து நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஐ கம் ஹியர் ஐ வாண்ட் டு கோ வித் யூ இன் தி ஃபிஷிங் போட் டு see what you experience. அடுத்த முறை நான் வந்து இங்க வரும்போது நான் உங்க கூட படகுல வந்து அந்த எப்படி மீன் பிடிக்கிறீங்கன்ற பார்க்கணும். சோ ஒன் லாஸ்ட் क्वेश्चन. சோ தென் when I go back to Delhi I can truly understand what farmers of Puducherry feel. நான் வந்து இது போல படகுல போய் உங்க கூட வந்து எப்படி வந்து நீங்க தொழில் செய்யறீங்கன்னு தெரிஞ்சா நான் டெல்லிக்கு போன பிறகு இந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்கன்றது எனக்கு தெரியும். Yeah.